ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் தான் வைக்கிங்களா. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் இருப்போது. அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் பிளாக் கேம் பிளே வைக்கிங்களா. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீசன் வந்துடும். ஸோ எப்படி நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருப்பீங்க, பார்க்காத மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் என்னென்ன மைன்கிராஃப்ட் வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 அப்லோட் பண்ணுறேன். ஸோ அக்டோபரில் ஒரு வீடியோ போட்டோம், அப்புறம் நவம்பரில் ஒரு வீடியோ போட்டோம், டிசம்பரில் ஒரு வீடியோ போடுறோம். கரெக்டாக தானே கைஸ், கரெக்டாக தானே போயிட்டு இருக்கோம். மாதத்துக்கு ஒரு வீடியோ போறதில்ல. ஓகே, இப்போதைக்கு நம்மளோட பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைனிங் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரீ ஃபார்ம் அண்ட் அக்வாரியம் தான் ஒன்று பில்ட் பண்ணலாங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியில் வந்து பண்ண போகிறோம் வைக்கிங்களா. ஸோ போன கடைசி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இந்த ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டு எங்கள் அனிமல் ஃபார்மிங் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இங்கே அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ரீ ஃபார்ம் மேக் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அக்வாரியம் மேக் பண்ணலாம் முடிவில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ அதை இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வேகமாக நம்ம போய் மைனிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலையை முடிக்க ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ நாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓசன் பேஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓசன் ஐட்டம்ஸாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ நம்ம வந்து எக்கச்சக்கமான ஓசன் பிளாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் அச்சு வச்சு ஒரு அக்வாரியம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ஆமை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆமையை கொண்டு போய் அங்கே விட்டு டாப் பண்ணால் ஸோ அது அழகாக பார்த்தீங்கன்னா அதில் நீந்திட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிளான் வச்சிருக்கேன். ஸோ இப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கல ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பவ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வந்தால் அப்படின்னா அடிக்கிறதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஏதாவது பவ் இருக்குமான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் பவு இல்லை, பட் பரவாயில்ல, நம்மளால் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பவு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக இருந்துக்க வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ ஒரே ஒரு பவு மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்புறமா இதெல்லாம் என்சன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எபிசோட்ஸ் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சு வேண்டியதாக. இப்போ மறுபடியும் நம்மளோட மைனிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏதாவது மாப்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதான். ஸோ மேபி இந்த ஓசன் பேஸில் இன்னொரு வாட்டர் பாக்கெட் கிடச்ச அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்ஃபினிட்டி வாட்டர் பாக்கெட் வாட்டர் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அக்வாரியம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது நிறையவே எனக்கு தெரிஞ்சு. ஆ இவனுங்க, ஓ மை காட், ட்ரைடன்ஸ் ஓகே, தூரம் போய் அடிக்காரம் சொல்லி தான். ஆனால் அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஒருவேளை தண்ணியில் இல்லைனாலும் பவர் இல்லையே அவங்களுக்கு. அடிடா, ஓகே நைஸ், அவனுக்கு அடிக்கிற மாதிரி தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்த அவன் திருப்பி அடிச்சிட்டா அப்படின்னா கடுப்பாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஓட்டைகளை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு வேண்டியதான். போங்கடா உள்ள 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 போ, இன்னும் விழுக்க மாட்டேங்கிறான், விழுந்துரு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு வேண்டியது. அடித்த ட்ரைடன் கிடைக்கும் தான், பட்டு ரிஸ்க் எடுக்கணுமா நான் யோசிக்கிறேன். திருப்பி அடிப்பானா தெரியலையே. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரைடன் கிடைச்சி சூப்பராக இருக்கும். அடிப்பானா அடிக்க மாட்டான்னு தெரியல எனக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சுருந்தேன். ஓகே அடிச்சிட்டேன். ஓகே, திருப்பி வந்து அடிக்கிற மாதிரி தெரியல. அப்போ இவங்க தண்ணியில் இல்லாதனால பவர் இல்லையே என்னன்னு தெரியல. இப்போ ஒருத்தன் தள்ளி விட்டோம் பார்த்தீங்களா, அவனையும் தள்ளி விடாமல் இந்த மாதிரி அடிச்சு கில் பண்ணியிருந்த அப்படினா மேபி ட்ரைடன் கிடச்சிருக்கணும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ சார் சரி ஓகே பரவாயில்ல, ட்ரைடன் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணல ஓகேங்களா. ஸோ அதனால் அவனுக்கு திருப்பியும் அடிக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃப்டி தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓசன் பேஸில் நம்மளுக்கு வந்து கார்டியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கணும். அப்படி இல்லைனா அவங்க ஸ்பேன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பார்த்துக்கல என்னென்ன ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கோர்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதன் அக்வாரியம் தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இன்னும் எவ்வளோலாம் கிடைக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ தான் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு அக்வாரியம் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய பிளாக்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி நான் ஃபியூச்சர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால் அக்வாரியம் மாதிரி பில்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம். ஆஹா ஃபிஷ்ஷுங்க, ஓ மை காட், இது எடுக்க முடியுமா நல்லாருக்குமே. நம்ம அக்வாரியமுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்ன வருத்தமான விஷயம்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு டக்குன்னு மாத்திரா கை இன்னவா வரமாட்டேங்குது வேறு. ஐயோ டே, பக்கெட் கொடுக்குறா, ஆனால் மண்டை பையிலாம் செத்துற போகிறானுங்களா. ஓகே வந்துருச்சு, தண்ணி எடுத்துட்டேன், தண்ணி அதாவது தண்ணிடுறா எடுத்துட்டேன். ஐயோ செத்துருச்சு. சரி ஓகே, அந்த பதட்டத்தில் கையும் ஓடலை காலு ஓடலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நடந்துருக்குது. நானும் தண்ணி எடுக்க பார்க்குறேன், அது எதோ எடுத்துகிட்ருக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, அவனுக்கு கொடுத்து வைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளோட மைனிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, இன்னொரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிடுச்சு. இந்த மண்டையும் கரெக்டாக இருப்போம் நம்ம அக்வாரியமுக்கு. ஸோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி எடுக்கிறோம். ஸோ பய விலையை பார்த்தீங்க அப்படின்னா தூக்குறோம். எஸ் ஃபைனலி நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். இவனை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம அதில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஓகே நைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்வாரியம் மேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினி வாட்டர் மேக் பண்ணிட்டு நிறைய ஃபிஷ் கூட பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு மீன் தான் பிடிக்க முடியும். இதுக்கப்புறம் மீன் பிடிக்க நினச்சா கூட பிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே பார்த்துக்கலாம். சுகை சுகை ஸ்பேன் ஆகிட்டாங்க கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தனா பார்த்தீங்கன்னா வரானுங்க. ஓகே ஓகே, அவனே பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டான். ஓகே இதுவும் நல்லா தான் ஈஸி இருக்குது, அவனுக்கே ஒரு இதே பார்த்தீங்கன்னா குதிச்சிடறானுங்க. சரி ஓகே, இந்த மாதிரி எல்டர் கார்டின் எப்போ வருவான்னு தெரியல. ஸோ அவன் வந்தால் அப்படின்னா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் போது. ஏன்னா மைனிங் எஃபெக்டாக நம்மளுக்கு வந்து போட்டு விட்றான் பார்த்தீங்களா.
ஸோ அது வேறு சம்பவமாக இருக்கும். சரி ஓகே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் மைன் பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு நிறைய இப்போ இவ்வளோ கோரல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டுருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ வேணும் அப்படின்னா இந்த இத்தனை முஸ்தி வந்து சும்மா பிளாக் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிச்சிக்கலாம். ஏன்னா ஒருவேளை கார்டன்ஸ் பண்ணனா அப்படின்னா வைங்களேன். ஸோ நம்ம போட்டு தெரியக்கூடாது அளவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போதைக்கு இது வந்து பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடச்சி தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா கேட் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் மைனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங்கை பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சு வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேணுங்கும் போது பிளாக் உடைக்கிறதுக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா கேட் வச்சுட்டு அப்படின்னா அடி பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கார்டன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்களா சொல்லி முடிக்கல அதுக்கு ஸ்பேன் ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகணும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே கார்டன்ஸ் அடித்தா நம்மளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகும் அல்லவா. ஸோ கார்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா த்ரான்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் டேமேஜுங்கிறது பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதுதான் எனக்கு நடந்துட்டுருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவனை வந்து கில் வேறு பண்ணணும். இதுரா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. ஓகே இன்னும் கொஞ்சம் தாங்க செலுத்து வெளியே போயிட்டானா அடடா அடிச்சடியில் வெளியே தப்பிச்சிட்டாங்க உன்னை விட மாட்டேன்டா இந்த வாங்கி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கார்டியை கில் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கிறிஸ்டல் கிடச்சிருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஹெல்த் வேறு நல்லா கம்மி பண்ணிட்டான். ஸோ இன்னும் எல்டர் கார்டியில் வந்து எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. சரி ஓகே பார்த்துக்கலாம். இந்த இதில் கேட் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு உடச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக வேண்டியது இருக்குதுக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திறந்துட்டு வேணுங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா. சேவன் உள்ள எவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டான். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகே நைஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைனிங்கை பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ எல்டர் கார்டின் ஸ்பேன் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மைன் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா மைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். சீக்கிரம் ஓசன் பேஸில் இருக்கிற எல்லா பிளாக்குமே பார்த்தீங்கன்னா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு அக்கேமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே ஒரு செஸ்ட் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்போ ஒன்றுமே இல்லை. சில மட்டும் இருக்குது எடுத்துக்கலாம். ஸோ அப்படி மைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்பேன் ஆச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா வந்து மைன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஒன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நினச்சேன். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்துருக்கோம். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமண்ட் வைக்கிங்களா. ரொம்ப நாள் ரீசன்னால ஸோ நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா இருந்தேன். பட் நம்மகிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்டர் கார்டியும் ஸ்பேன் ஆகிட்டேன். ஸோ நினச்ச மாதிரி நம்மளோட ட்ராப்லேயுமே மாட்டிட்டான். இப்போதைக்கு அவன் உள்ளுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதாக நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போக வச்சிருக்கிறீஸ் அதனால் இவனை தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக வச்சு பார்த்தீங்கன்னா அடிப்போ வைக்கிங்களா. ஸோ அதான் தெரிஞ்சு சிறப்பான வழியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். பரவாயில்ல பவுல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து அடித்தவனை நம்ம வந்து பொறுத்து தெளிய வேண்டியதாக வைக்கிங்களா. ஆஹா ஹாரஸ் முடிஞ்சு போச்சு கைஸ். ஓ மை காட் வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் ஸ்வாடஸ் தான் பார்த்தீங்கன்னா அடித்தாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பவுல் இல்லை நம்மகிட்ட. அதாவது ஹாரஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இன்ஃபினிட்டி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ சார் சரி ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு நான் வேகமாக பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் பயங்கரமாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது. ஸ்டோன் ஸ்வாட் அப்படிங்கிறனால அவனுக்கு பெருசாக டேமேஜ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகலை. ஓகே நம்ம கிட்ட ஏதாவது ஆரோஸ் கீது மிச்சம் இருக்கான்னு சொல்லி வந்து தேடி பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா அடிப்போம் வைக்கிங்களா. ஓகே இதில் கொஞ்சம் அந்த பாய்சன் ஆகிற மாதிரி இருக்குது ஸ்லோனஸ் சாரோ. இதை மேபி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வைக்கிங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே அவன் வெளியே போயிட்டு அவனே ஆல்மோஸ்ட்டு. ஓகே அப்படியே குதிஸ்டானா சூப்பராக இருக்கும். பட் அவனை கில் பண்ணுற டைமே கில் பண்ண நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பான். அது சூப்பரான ஐட்டம்ஸாக இருக்கும். மிஸ் ஆகுது கைஸ். ஓகே அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாவு அடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. ப்ளீஸ்ரா மாட்டையா கீழே இது குச்சாரா குச்சிலாரா குச்சிலாரா அங்கேயரா. ஓகே இன்னும் கொஞ்சம் ஹெல்த் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். குதிக்க போகிறான் ப்ளீஸ் வேணாம். நோ 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 குதிச்சிடாத. இன்னும் ஒரு ரேவர் ஷாட்டு சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிட போகிறான். முடிய போகிறான் முடிய போகிறான் முடிய போகிறான். ஆடாடா குதிச்சிட்டான். ஆடா மண்ட பையில இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண ஏரோஸ் எல்லாமே வேஸ்ட்டு. அவனே போய் பார்த்தீங்கன்னா வெளியே குதிச்சிட்டான். இது முன்னாடியே குதிச்சிட்டா அப்படின்னா நம்ம இத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். ஸோ சேர் போகமாட்டே கைஸ். ஓகே வேறு வழி இல்லை குதிச்சிட்டான். எப்படி மறுபடியும் ஒரு கார்டன்ஸ் ஸ்பேன் ஆகவே போகிறான். சப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார்டன் பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு நான் போயிட்டு மில்க் பார்த்தீங்கன்னா எடுத்து குடிச்சிட்டு வரேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா போகும். சதுரிக்கு நம்மளால் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நேரமாக மைன் பண்ணிட்டு இருந்தேன். சப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு கிடச்சி. ஸோ செஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஆஃப் தி சி ஃபைனலே பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேபி எதுக்காவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஹார்ட் ஆஃப் தி சி பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைனிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதெல்லாம் கிடைக்கிற பிளாக்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மோஸ்ட்டு இந்த ஒரு பேசும் சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஓசனுக்கு அடுத்து என்ன பேசுறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு அடுத்த வீட்டில் அதை பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. டால்ஃபின் ஓமேகா டால்ஃபின் வந்துருக்குது கைஸ். இப்போதைக்கு தண்ணி வேறு இல்லை நம்மகிட்ட. ரெண்டு பேர் இருக்கானுங்க. பட் வேறு வழி இல்லை. அந்த தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். தண்ணி எடுத்துகிற கேப்பில் டால்ஃபின்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் காப்பாற்ற முடியும். அடரா போச்சு. அதை எடுத்து ஸ்லாபிக்கில் ஊற்றிட்டு பாருங்களேன். ஐயோ எங்கே எடுத்தேன்னு தெரியலையே. தண்ணி எடுத்துகிட்டு ஓகே எடுத்துட்டேன். அந்த மீனையாச்சு போய் காப்பாற்றுவோம். ப்ளீஸ்ரா வந்துடுறா ஓகே இதையாச்சும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டேன். ஸோ டால்ஃபின் இப்போதைக்கு நம்மளால் டேம் பண்ண முடியல. டேம் பண்ணி இருந்தால் அப்படின்னா அதாவது பிடிக்க முடியல. பிடிச்சிருந்தா அப்போ நம்ம அக்வேரியத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சேட் மூமெண்ட் இதெல்லாம் ஸ்பேன் ஆகுது தான் முன்னாடி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்துருக்கலாம். சரி ஓகே இப்போதைக்கு மறுபடியும் நம்ம மைனிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். செத்துட்டானுங்க அவனுங்க. ஓகே மறுபடியும் வந்து ரெண்டு ட்ரைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக இருக்காங்க. ஸோ இப்படி நம்மளை வந்து திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் தைரியமாக பார்த்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு தான். ஸோ எவ்வளோ ட்ரைடன் ட்ராப் பண்ணா அப்படின்னா சூப்பராக இருக்கும். ப்ளீஸா கொடுத்துட்றா
கொடுக்கலையான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ரெண்டு பேருமே கொடுக்கல, வருத்தமான விஷயம்னா அதுதான். ஸோ சார் ஒரு வாட்டர் பேக்கெட்டை கொடுத்தானுங்கன்னா சூப்பராக இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிவேர் ஆஃப் மான்ஸ்டர், ஓகே மான்ஸ்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சார் மான்ஸ்டர்ஸ் மான்ஸ்டர்ஸ் ஓகே, எவனா வரானுங்க தெரியலையே. ஆஹா நிறைய பேர் வரானுங்க கைஸ், எல்லாரானா பரவாயில்ல, கூண்டுக்குள்ளே இருக்கா. ஆஹா வெளியே குதிச்சிட்டான், வெளியே குதிச்சிட்டான், எல்லா காட்டி வெளியே குதிச்சிட்டான், சாவடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். கார்டியன்ஸில் சேஃபாக உள்ளதாக இருக்கானுங்க, ட்ரைடன்ஸ் உள்ளதாக இருக்கானுங்க. பட் அந்த எல்டர் கார்டின் ஒரே ஒருத்த மட்டும் போதுனா வெளியே குதிச்சுட்டான். இப்போதைக்கு அவனை மட்டும் போட்டு தள்ளும் நம்ம. என்ன பண்ணுறது, அவன் அடிக்கிறாங்க கைஸ். ஓ மை காட், இந்த அடி அடிக்கிறானே, நம்மகிட்ட ஆறு மாதிரி வேறு அந்த அளவுக்கு இல்லை, ஹெல்மெட் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ அவன் வெளியே குதிச்சிட்டாப்புனா இன்னும் சூப்பராக இருக்கும். இருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செஸ்ட்டை பற்றி நீங்கள் வச்சு நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சலாம். முக்கியமான ஐட்டம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. சில அதையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஸ்வாட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சு சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து டிஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போதை இப்போ அடிப்போம். எங்கே ஓகே எல்ரு கார்டி நினச்ச மாதிரி வெளியே குதிச்சுட்டா நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கார்டின் மட்டும் ஒரே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ட்ரைடர்ஸ் தான் இருக்காங்க. பரவாயில்ல கைஸ், நம்ம போயிட்டதுனால பார்த்தீங்கன்னா குதிக்கிறதுனால அவங்களே வெளியே குதிச்சிட்டாங்க, அது வந்து இன்னும் சூப்பரான விஷயமா போச்சு. இப்போதைக்கு இந்த கார்டினை மட்டும் நம்ம போட்டு தள்ளினா பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அந்த எல்ரு அவனுங்க ட்ரைடன் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணமாட்டேங்க. இவன் எங்கே போனான், ஸோ இங்கே தான் இருக்கான். ஸோ கீழே சின்ன வாட்டையாக இருக்கலாம், அவன் கீழே குதிக்கலன்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டானுங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அவனை போய் நம்ம அடிப்போம். நம்மகிட்ட கோழி இறகு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோஸ் பார்த்தீங்கன்னா மேக் முடிவு பண்ணிட்டேன், ஒரு 32 ஆரோஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு வேண்டியதான். ஓகே அடிப்போமா, எங்கே போனால் அட மண்டையே இவனும் குதிச்சிட்டான் போலையே. ஓகே இவனும் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டாங்க. ஸோ இது முன்னாடியே பார்த்தீங்கன்னா விட்டுருக்கலாம். சரி ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுங்களே வெளியே பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டாங்க, நம்மகிட்ட எவனும் சண்டைக்கு வரல. சரி ஓகே இப்போதை நம்ம பேச மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உள்ளே இருக்க ரெண்டு ட்ரைடன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு அடிப்போம். நம்மகிட்ட சிக்கினது அவனுங்க மட்டும்தான். ஸோ அவனுக்கு ரெண்டு பேரையும் ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா அழிக்க வேண்டியதாக ஓகேங்களா. அடரா வரமாட்டான் நினச்சி வந்துட்டாங்க, எத்தனை பேராக வருவீங்க. இப்போ தான் மான்ஸ்டர் பார்ட்டின்னு சொல்லி அத்தனை பேர் வந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இருக்கான். பட் பரவாயில்ல, இந்த டே நம்மகிட்ட ஆரோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அவன் வெளியே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவனை வந்து நல்லாவே ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணல ஓகேங்களா. ஸோ பாதி ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். அவனை கில் பண்ண அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு டைமாக சொல்லி வந்து கில் பண்ண ட்ரை பண்ணலாடே ப்ளீஸ்ரா, அவனை மாதிரி குதிச்சிடாரா குதிச்சிடாரா குதிச்சிடாரா. அவன் போகிறாங்க ஐஸ், அவனை மாதிரியே பார்த்தீங்கன்னா போகிறான். பட் இவன் ஓரளவுக்கு முன்னாடி வர மாதிரி தெரியுது. ப்ளீஸ்ரா போயிடாரா. ஓகே நைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கார்டினாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இந்த ஒரு ஓசன் பேஸில் ஒரு ஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது, கொஞ்சம் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கிடைக்கல ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்பான்ஸ்க்காக இவ்வளோ கஷ்டம். ஸோ ஆனால் பெரிய கஷ்டம் சொல்ல முடியாது. அழகாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஓகேங்களா. ஸோ ஆரோஸ் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா இவனுக்காச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட மைனிங். இவன் வேறு சிறுவை போய் மில்க் மட்டும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வர மறுபடியும் அதுக்கப்புறம் மைனிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செஸ்ட்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக் பண்ண முடியுது. இந்த செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மல் செஸ்ட்டோட பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உட் வச்சு மேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பேரல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஸோ இதுவுமே கிராஃப்ட் பண்ணேன். ஸோ லைக் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. இதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பொண்ணாக பிடிச்சிக்கலாம். பட் ரொம்ப ஹார்டாக இருக்கும் போல். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது ஓகேங்களா. ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன லூட்டு தான் முக்கியமாக வைக்கணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். அழகாக பார்க்குறதுக்கு வந்து டேபிள் மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு இருந்தால் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு கார்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆனால் ஸோ இது வந்து மூணாவது கார்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகுது. ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்டால் பவு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதாவது ஆரோஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கையிலே அடிச்சு கொண்டலாம்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ நான் அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தான். அவனை அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் ஆச்சு. சரி பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஹிட்டை பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா போய் நம்ம லூட்டை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு அவர் மறுபடியும் சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். ஸோ நம்ம செத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக் லூட் மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கேக்ஸ் ஸ்வாடு பார்த்தீங்கன்னா கையிலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றானுங்க. ஸோ நான் எப்படி இருந்து நினச்சிட்டு இருந்தேன், இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்கானுங்க. அப்புறம் டேட்டுமே கையோடு கொடுத்துறானுங்க, அது இன்னும் சூப்பரான விஷயமா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த கார்டினை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சு நான் ஸ்வாடை வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுட்டேன். தென் ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா மைனிங் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கிறக்காக அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு வாட்டர் பாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட ரெண்டு வாட்டர் பாக்கெட் இருக்குது. அப்புறம் நம்மளால் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாட்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ இதுவரை நீங்கள் பார்த்த கேம்ப்ளே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணது. ஸோ நேற்று நான் உள்ள கேம்க்குள்ள போய் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களையும் நான் வந்து கவனித்தேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இது வந்து
பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோட அப்டேட் தான், கிறிஸ்மஸ் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அது பார்க்குறவங்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் இன்றைக்கி வீடியோ நான் போகிறது கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் வந்து மறந்தே போயிட்டேன். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ். இவ்வளோ லேட்டாக சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாரி, பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேரி கிறிஸ்மஸ் ஓகேங்களா. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேஸ் தான் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம். அந்த சீக்கிரம் மைனிங் முடிச்சுட்டு ஓசன் பேஸ் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஒரு ரொம்ப நேரம் மைனிங் பண்ணால் ஓசன் பேஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரில, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ட்ரீ பேஸு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அக்வாரியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போதை நம்ம வந்து பில் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒர்க்கை தான் பார்த்தீங்கன்னா இப்போதை நான் வேகமாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நம்மகிட்ட ரெண்டு ஆமைங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அதுக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்னைக்கான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். பாப்போ ஓகேங்களா. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் எப்படி இந்த ரெண்டு ஆமையும் பார்த்தீங்கன்னா உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போதை டக்குன்னு பார்த்தீங்கன்னா லூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பில்டர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பிச்சிட வேண்டியது தான். தேவையான லூட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன் நான். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்மளால் ஸ்லாபாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லாபே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுற்றி அவுட்லேக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்லாப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லேவாக பார்த்தீங்கன்னா போடவும் போகிறோம். தென் அப்படியே ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடலாம் வந்து முடிவு பண்ணேன். நம்மகிட்ட வந்து ரெண்டு வாட்டர் பக்கெட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்கு மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அக்வேரியம் மேக் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது. அடுத்து ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போ வீடியோஸ் வந்து பண்ண வேண்டியது ஓகேங்களா. அதாவது ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மைக்கிற வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காமிச்சிருப்பேன். ஸோ லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்க வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து சோலோ சர்வைவல் பார்த்தீங்கன்னா வந்துடும், நாளானிக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன் பிளாக் தான். ஸோ அந்த ஒன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃபார்மிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பக்கத்தில் வேறு ஏதாவது மாஃபார்ம் பில் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சு வேண்டியதாக ஓகேங்களா. இன்றைக்கி இந்த அக்வாரியமோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே. இப்போதே கையில் ஒரு மீன் வாட்டர் பக்கெட் எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபார்மிங் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு, இதுக்குள்ளே கொஞ்சம் இன்ஃபினிட்டி வாட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. சரி ஓகே, வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரீ ஃபார்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கட்ட ஆரம்பிப்போம் போயிட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே நான் வந்து பில் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நேராக பில் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் ஹைட் ஏற்றி அதுக்கப்புறம் தான் பில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு சீரீஸில் ஸோ எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கும், பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே கீழே ஏறி இறங்குற மாதிரி தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு பில் பண்ண போகிறேன். அது வந்து கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கும் தான். ஸோ வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போயாச்சு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் நம்ம வந்து பில் பண்ண ஆரம்பிச்ச வேண்டியதான். ஸோ ஒரு சின்ன வட்டத்தை நம்ம இப்போ போல் போடுற மாதிரி போட்டு ஸோ அதுக்கு ஒரு அவுட்லே மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிச்ச வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒன் பிளாக் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பேன். சேம் அதே கான்செப்ட் தான் இப்போதைக்கு பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் இப்போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அந்த கீழே விழுகம் இருக்க நம்ம வேறு ஏதாவது கூட அப்புறமா ஸ்லாப் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறது கூட நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு, இது கூட உடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இதை வந்து உடச்சலாம். இதை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் வச்சுட்டு அப்படின்னா மாப்ஸ் இந்த வெளியே தப்பிச்சு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்லாப் இது மேலே வச்சுட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்கன்னா இருந்து ஓகேங்களா. ஸோ ஸ்லாப் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சுட்டு அப்படின்னா அவங்க வெளியே வர மாட்டானுங்க. பட் இது மட்டும் கொஞ்சம் வேறு வித்தியாசமான கலராக இருக்குல்ல. ஸோ பெருசாக அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் கூட வச்சுடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு இன்னும் சூப்பராக இருந்துக்கும், அழகாக பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும், நம்ம கீழேவும் பார்த்தீங்கன்னா விழுக மாட்டோம். ஸோ அதே கான்செப்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே, இப்போதைக்கு பில் பண்ணுறதுக்கான இடத்த பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரவுண்டை மட்டும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சு வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு அதுக்கான வேலையை நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடேன். அதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுற வைக்கீங்களா எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ ஃபார்முக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா பில் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா. சார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டார்க் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். மெயினாக ஏன் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் மாப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்பேன் ஆகக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இந்த பெரிய வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம வந்து மைண்ட் பண்ணிவிட்டு ஸோ உள்ள வந்து டேட் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண அப்படின்னா வேலை முடிச்சு வைக்கிங்களா. பட் நம்மகிட்ட இப்போதை சாப்பிளிங் 22 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறைய ட்ரீஸ் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ண சாப்பிளிங்ஸ் கிடைக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஓகேங்களா. இப்போதைக்கு ஒன் சைட் அதாவது ரெண்டு சைட் மட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஒரு பிளாக் தள்ளி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பிளாக் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஒரு ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 பிளாக் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் ஸோ ஓகே இப்போ இதை இதை கண்டினியூ பண்ணியே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. தென் இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 4 வச்சு வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ ஃப்ரெண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கொஞ்சம் பெரிய ட்ரீவே பார்த்தீங்கன்னா வளரும். ஃப்ரெண்ட் மட்டும் ஏன் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் வேறு ஏதாவது பில் பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கு அந்த பக்கம் பில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல பார்த்தீங்கன்னா டேட் வந்து ப்ளேஸ் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா 4 வைக்க ஆரம்பிச்சு பண்ணி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பண்ணணும். பட் சாப்பிளிங் நம்ம இப்போதைக்கு ஒரு பக்கம் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம மைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபைனலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பில் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு பக்கம் ட்ரீ ஃபார்ம் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அக்வாரியம் பார்த்தீங்கன்னா வேகமாக
மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே தான் மோஸ்ட் அக்வரியம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அக்வரியம் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம் இந்த பக்கத்தில், அதுக்கப்புறம் ட்ரீ ஃபார்ம் மேக் பண்ணுற இடத்துல அந்த பக்கம் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பில்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே ஒரு பிளாக் இல்லாமல் இருக்குது, என்ன இல்லையே சரி ஓகே இதை வந்து மேக் பண்ண முடியுமா, இல்லை நம்மளுக்கு இப்போதைக்கு மேக் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு வச்சுக்கலாம் இந்த பிளாக்காக அப்புறமா பார்த்தீங்கன்னா எதுக்காக வேணால் மாற்றிக்க வேண்டியது ஓகேங்களா. சரி ஓகே கேஸ், இப்போதைக்கு இன்னொரு பக்கம் நான் வந்து அந்த பக்கம் கட்டின மாதிரி ட்ரீ ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பில்ட் பண்ண போகிறேன். சேம் அதே கான்செப்டில் பட் வேறு மாதிரி விட்டு வச்சு நம்மளுக்கு ஓ ட்ரீக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நான் வந்து பில்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் பண்ணுறேன், சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து பில்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாட்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டேன். இப்போதை நம்ம கிட்ட ரெண்டு ட்ரீ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கும். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் சாப்பிளிங் நம்ம வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சு வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஒன்று நான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், இன்னும் மிச்சிருக்க சாப்பிளிங்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது எங்கே பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து பண்ணிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ மேபி இதுக்கு பின்னாடியே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா வேறு ஒரு இடத்துல பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு பிளாட்ஃபார்ம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப் ஃபார்ம் அடுத்த வீடியோ மேபி கண்டிப்பாக கட்டணும்னு ஒரு முடியல இருக்கிறேன். ஏன்னா மாப் ஃபார்ம் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிக் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் லூட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பண்ண வேண்டியது மாப் ஃபார்ம் தான் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கொஞ்சம் லைட்டாக மட்டும் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் பில்ட் பண்ணுறதுக்கான வேலையை பற்றி நம்ம வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நான் லைட்டாக பண்ணலப்பனா மாப்ஸ் நிறைய ஸ்பேன் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க பகல் டைம்லேயே. அதனால் இருக்கிற டார்ச்செலாம் பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் ஒரு சைடு வச்சிட்டேன், இன்னும் ஒரு சைடு வைக்கணும். அந்த பக்கம் ட்ரீ சாப்பிளிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸில் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ட்ரீ கட் பண்ண நிறைய சாப்பிளிங் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ப்ளேஸ் பண்ணேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ சிறப்பாக பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சு வச்சுருக்கீங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கே இப்போ தான் ப்ரீட் பண்ணேன், அதனால் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எவ்வளோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, வாங்க நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம். ஓகே, இப்போதை நம்ம அக்வாரியம் பில்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பட் அக்வாரியம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கீழே போய் நான் வந்து பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நம்ம ட்ரீ ஃபார்ம் மேலே வந்து பண்ணமோ, அதே மாதிரி அக்வாரியம் நமக்கு கொஞ்சம் கீழே போய் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் விஷயமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே விழுந்தோம் அப்படின்னா சோழி முடிஞ்சிடும். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா மேலே இது சேஃபாக ஏறிடும். விழுந்துறாரா ஓகே சேஃபாக வந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பக்கெட் எடுத்துக்க வேண்டியதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் அக்வாரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே நம்ம பில்ட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே ஸ்டெப்ஸ் இப்போதைக்கு டெம்பரரி அது பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்மரியன் ஸ்டோன் கிடச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸ்டெப்ஸ் வந்துட்டு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா மேலே கீழே போயிட்டு இருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஃபைனலி இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ். இது இன்னும் கொஞ்சம் உடச்சிடலாம் நினைக்கிறேன். ஆமாம், இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து உடச்சிக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ உடச்சிட்டு ஸோ இதையுமே உடச்சிடலாம் நினைக்கிறேன். ஆமாங்க, ஈஸிருங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இந்த இடத்துல பிளாக் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களா அது பார்க்குறங்களா இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு இருந்துக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாற்றிடுவேன். இப்போதைக்கு வந்து இந்த உட்டே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு மேலே கீழே போகிறதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. சைடெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும், சப்போ கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சரி ஓகே, அது பொறுமையாக பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் வந்து இந்த அக்வாரியமும் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே டைம் எடுத்துச்சு எனக்கு. ஸோ அக்வாரியம் பில்ட் பண்ணுறது ட்ரீ ஃபார்மோட டைம் எடுத்துச்சு. இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே போய் நம்ம ஒரு பாண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் அவுட் எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அக்வாரியம் நான் வந்து ஃபைனலி பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்திருக்குது. ஸோ எப்படி இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்வாரியம். ஸோ கொஞ்சம் பிரிஸ்மரியம் ஸோ நிறைய இல்லாத ரீசனால் கொஞ்சம் கோபுல் ஸோலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஸோ அப்படியே ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இதுக்குள்ள ஆமையில கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷில் விட்டோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் இருக்கும். நம்ம ஃபிஷ் பண்ணுற கூட இந்த ப்ளேஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு டெக்கரேஷன் பெருசாக அதில் வந்து பண்ணலை. மேபி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் சில ட்ரீஸ்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் அது வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆமை இருக்குல்ல. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம லீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கட்டி கூட்டிகிட்டு போனோம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா லீஸவே என்னால் போட முடியல ஓகேங்களா. ஸோ அதனால் எனக்கு வந்து ஆமை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது எனக்கு வந்து சரிசாக தெரியல. ஸோ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண முடியல. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணேன், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆமையை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி அந்த ஒரு அக்வாரியமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆமை கொண்டு போகிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்வாரியம் பில்ட் பண்ணிட்டோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆமையை பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியல.
அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளானிக்கு தான் வரப்போது. ஸோ நாளானிக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமா நம்மளோட ரெண்டு ஆமையும் கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா பானில் விட்டலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் மைண்ட் பண்ணிவிட்டு ஓசன் பேச முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த பேசல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது ஓகேங்களா. சரி ஓகே, இது இதெல்லாம் ஒரே ஒரு மீன் மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு மீனை மட்டுமாச்சு கொண்டு போய் அக்வாரியமில் விட்டுட்டு இந்த அக்வாரியமோட வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆமையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பானில் பார்த்தீங்கன்னா பொருளை வைக்கிங்களா. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீஸ்லாம் வச்சு ஸோ சின்ன சின்ன டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். ஃபைனலி ஒரு நம்ம பேஸ் ஓரளவுக்கு பெருசாகிட்டே வருது. ஸோ இன்னும் பெருசாக்க வேண்டியது இருக்குது நிறைய ஓகேங்களா, நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணும். ஸோ ஃபைனலாக ஒரு மீனை பார்த்தீங்கன்னா உள்ள போட்டுடும். ஸோ பாடு ஜாலியாக நீந்திட்டு இருக்குது. இன்னும் நிறைய மீன் கிடச்சி அப்படின்னா சரதியும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைனிங் நிறையவே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ ஓசன் பேஸ் கம்ப்ளீட் ஆகும் போது ஆல்மோஸ்ட் மேபி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரீ ஃபார்ம் பில் பண்ணியிருக்கோம், ஒரு அக்வாரியம் பில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் மா ஃபார்மில் பில் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நாளானைக்கு வரப்போ ஒரு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோவில் தான். ஸோ வீடியோ பிடிச்சி இந்த மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ லைங்ஸ் த வீடியோ. ஸோ டடா பை, ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.